என்னடா மயிர் மாதிரி கட்டி வச்சிருக்கீங்க, அயராண்டிகளா போட்டுக்கு போட்டுக்கு போட்டுக்குன்னு ஐத்திய காரணங்களா, எல்லா இடத்துலயும் வண்டி குதிக்குதுங்க. பூட்டானோட பார்டர் ரீச் ஆயிட்டோங்க. ஹாய் பிஎஃப், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, உடல்குறியில இருக்கோங்க. இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து டவாங் போறோங்க. டவாங் வந்து பாத்தீங்கன்னா, இங்க இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 380 கிலோமீட்டர்ஸ் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த பய தான் வந்து பாத்தீங்கன்னா, நாங்க லேட் நைட் வந்தப்போ எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி ரூம் எடுத்து கொடுத்து 500 தான் கொடுத்தாரு. எங்க ரெண்டு பேருக்கும் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு 250 தாங்க. சோ எங்களுக்கு வந்து இவர் தான் வந்து ரூம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாரு. காசை கூட எதிர்பார்க்கலங்க. ஃபர்ஸ்ட் வந்து தங்குங்க, இங்க வந்து தங்கிக்கோங்க, அது காலை காசை விடுங்க, காலையில பாத்துக்கலாம். நிறைய பொறி கூட காசு கூட கேட்கல, நாங்க எல்லாம் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி கிளம்பிட்டோம். சோ இருந்தாலும் பையா கேட்கல, ரொம்ப தேங்க்ஸ் பையா. சோ சே ஹாய் எல்லாத்துக்கும். ஹாய் வெல்கம். ஸோ நீங்கள் யாராச்சும் டவாங் போகிறீங்கன்னா, உடல்குறி தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிவாகும். இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணிட்டு போகிறத நமக்கு சேஃப். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டே பண்ணுங்கள். இவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து நான் அப்படியே கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இன்றைக்கி எப்படியா டவாங் ரீச் ஆயிடும், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லோரும் எப்படி லடாக் லடாக்னு தேடி போகிறாங்களோ, லடாக்கு அடுத்து இன்னொரு இடத்த நாங்கள் நம்ம மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க போகிறோம். ஸோ அதை நினைக்கும் போது உண்மையிலேயே செம்ம ஹாப்பியாக இருக்குது. பீஃபு டவாங்கை வந்து நாங்கள் போய் காட்டுறோங்க. ஸோ லடாக் நீங்கள் எப்படி போகிறீங்களோ, அடுத்த ஏம் உங்களுக்கு வந்து டவாங் இருக்கும், அதுக்கு நாங்கள் கேரண்டியாக சொல்கிறோம். ஸோ ஸ்னோலாம் இருக்குன்றாங்க, நம்ம போய் பார்த்து எப்படி இருக்குங்கிறத என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோ போகலாம். ஹாப்பி ஜர்னி. பாய் பையா. பீஃப் இங்கே தாங்க நம்ம தங்கியிருந்தோம். அப்பா ஒரு வழியாக வந்தாச்சுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பீஃப், இது வந்து உடல்குறியாமாங்க. இங்கே தான் வந்து நம்ம தங்கியிருந்தோம். நமக்கு எங்கே போகிறதுனே இது தெரியாமல் டிசுப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு செல்லியாமல் சொல்லிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வர வழியில் தான் தெரிஞ்சு, ஐயோ டிசுப்பூர் வந்து தூரம், இது உடல்குறி தான், இங்கேருந்து டவாங்கு பக்கம் இங்கேயே இருந்துக்கோங்க அப்படிங்க எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் தாங்க கரெக்டாக கவனித்து இப்போ நம்ம இந்த உடல்குறிங்கிற ஊரில் வந்து ஸ்டே பண்ணோம். நைட்டு 9 மணிக்கெலாம் வந்துட்டோங்க இங்கே. ஆனால் 9 மணிக்கு இங்கே எல்லா கடையும் பூட்டிட்டாங்க. ஒரே ஒரு ரோட்டில் பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் பக்கோடா மட்டும்தான் வச்சுருந்தாங்க. அது மட்டும்தான் கிடைக்கும் இங்கே அப்படின்னு நாங்கள் இப்போதைக்கு, அதனால் அதை மட்டும் வாங்கி சாப்பிட்டு போட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டோங்க. அப்புறம் மார்னிங் ஏதாவது மேகி சாப்பிட்டு இப்போ கிளம்பியாச்சு. பீஃப் பீஃப் நம்ம என்ன நடக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்றோமோ அதுதாங்க நமக்கு நடக்குது. நம்ம என்ன நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது மட்டுமே நடந்தால் நமக்கு என்ன தான் பீஃப் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், ஆஃப்ரோடோ எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறேன். டெட் ஸ்லோவில் போகிற மாதிரி ஒரு ரோடுங்க. அதுவும் என் வண்டியெல்லாம் வந்து புதையுது டயர். நமக்கு நம்மளோட R5 மாதிரி வண்டிகளுக்கோட டயர் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ மோசம்னு. இறங்கி தள்ளிட்டு கூட போயிடலாங்க. முந்தாடைத்து தான் விழுந்தோம், மறுபடியுமா அப்படியே ஸ்லோவாக போயிடலாங்க. பாடா ஒரு வழியாக இந்த ரோடு முடிஞ்சிருச்சுங்க. இனிமேல் வந்து ஒரு நல்ல இடம் வரும், இனிமேல் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஹோப் வச்சுக்கலாம் பீஃப். பையா தேங்க்ஃபுல் பையா. ஓகே பையா, தேங்க்யூ. அவ்வளோதாங்க பீஃப், ஒரு வழியாக பெட்ரோல் அடிச்சுட்டு நம்ம கிளம்பிட்டோங்க. நம்ம வண்டி 970 பிடிச்சது. ஆனால் இங்கே வந்து பெட்ரோல் விலை கம்மிங்கிறத நான் நோட் பண்ணவே இல்லைங்க பீஃப். இவரு தான் நிதீஷ் ப்ரோ தான் நோட் பண்ணிட்டு சொல்கிறாரு, இங்கே 98 தான் இப்போ பெட்ரோல் அப்படின்றாரு. அப்படியா என்னது அப்படின்னு நம்ம போய் பார்க்குறோம். 5 ரூபா கம்மிங்க, அப்போ 10 லிட்டருக்கு உங்களுக்கு 50 ரூபா கம்மியாக. ஸோ அதனால் இதே நம்ம ஊரில் இப்போ நான் அடிச்சிருந்தேன்னா 1020 ரூபாலேருந்து 1050 ரூபாய்க்கு பிடிச்சிருக்கோங்களா. ஸோ அந்த மாதிரி நமக்கு ரேட்டு கொஞ்சம் கம்மியாக கிடச்சிருக்குங்க. ஓ மை காட், டானஸ் பார்த்தீங்களா வீலிங்க. இந்த இடம்லாம் பாருங்கள் பீஃப், ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் லேண்டு அப்படி இப்படின்னு கும்முன்னு இருக்கா, வேற லெவலுங்க. சில இடத்துல ஹம்ப் இருக்குது, சில ஸ்பீடு பிரேக்கர் இருக்குது, நம்ம பார்த்து கவனமாக போய்க்கணுங்க. பார்த்தீங்கன்னா தெர்மல் சூட்டு, தெர்மல் லேயர் எல்லாமே வந்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் வந்து குளிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க, இல்லைன்னா நம்ம அப்படியே உள்ளே போட்டுடலாங்க. சரிங்களா, சரி பீஃப் பார்த்துக்கலாம். ஓ மை காட், இந்த ரோடுக்கு ரொம்ப மட்டமாக இருக்குது பீஃபு, காண்டாவது பீஃபு, கடுப்பாவது. என்னடா மயிர் மாதிரி கட்டி வச்சுருக்கீங்க, மயிராண்டிகளா ஏன்டா இப்படி இருக்கீங்க, என்ன இந்த தொட்டதுக்கெல்லாம் எல்லா இடத்துலையும் ஸ்பீடு பிரேக்கர் வச்சுக்கலாம். எப்படா இவ்வளோ தூரம் நாங்கள் போகிறது, எல்லா இடத்துலையும் போட்டுக்கு போட்டுக்கு போட்டுக்குன்னு. என் சஸ்பென்ஷன் போகுது இல்லையா, என் லக்கேஜ் கழுட்டு விழுகுது, என் இடுப்பு வலிக்குது, நானும் எவ்வளோ நேரம்னு உங்களை பெருமையாக காட்டிக்கிட்டு இருக்கிறது. காண்டாத்தாதீங்கடா, ஒழுங்காக ரோட்டை போட்டுவீங்கடா, ஸ்பீடு பிரேக்கரை தயவு செஞ்சு எடுங்கடா. வைத்திய காணுங்களா, எல்லா இடத்துலையும் வண்டி குதிக்குதுங்க. அவட ஒரு ரோடு போடுறானுங்க, சரி எதுக்காக தொட்டதுக்கெல்லாம் ஸ்பீடு பிரேக்கர் வைக்கிறீங்க. அப்புறம் எப்படா ஒரு ஃப்ளூயண்ட்டாக போகிறது.
போகுது. நாங்கள் 200 லேடா போகிறோம், நாங்கள் எவ்வளவோ போயிட்டு போகிறோம், அது உடைக்கிறடா பிரச்சனை. தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்பீடு பிரேக்கரை எடுத்து தொடங்கடா, எல்லா இடத்துலையும் ஸ்பீடு பிரேக்கர். இங்கே ஏதாச்சும் வீடுங்க வில்லேஜ்னு இருந்தாவாச்சும் பரவாயில்லைங்க, ஒரு மண்ணும் கிடையாது, வெறும் ரோடு ஸ்ட்ரெச்சாக மட்டும் இருக்குது. இந்த இடத்துல கொண்டு வந்து ஸ்பீடு பிரேக்கரை போட்டுக்குன்னு வச்சு காண்டு ஆக்கிட்டு இருக்கான். இப்போ காண்டாவது அடங்க அட போங்கடாண்டு, நான் ஒன்று நல்லது பேச வந்தால் அதுக்கப்புறம் கோவப்படுத்திவிட்டு கடுப்பு மயிர் ஆக்கிட்டு இருக்கானு. அட போங்கடா, சரி விடுங்க, கண்டுக்காதீங்க. இப்போ என்ன சொல்ல, ஏதோ ஒன்று சொல்லி சமாளிப்போம், ஆ ஏதோ ஒன்று சொல்லி விடுங்க. அப்படியே நான் நல்லா ஜாலியாக போகுது பிஎஃப், ரோடு உண்மையிலேயே நல்லா இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை, வாங்க போகலாம். ஏங்க சீரியஸாங்க, அசாமில் பொண்ணுங்களாம் வந்து அப்படியே அழகழகாக பொம்மை மாதிரியே இருக்காங்க. இப்போ மூஞ்சிலெல்லாம் ஒரு டாட் இல்லாமல் அப்படியே கிறிஸ்டல் கிளியராக அழகழகாக போகிறாங்க. ஐயோ இங்கே பார்த்தீங்களா, அதை கூட பேச விடாமல் இந்த ஸ்பீடு பிரேக்கர் காண்டாக்கிட்டு இருக்கு. ஐயோ ஐயோ ஐயோ, மறுபடியும் ஸ்பீடு பிரேக்கர் கொஞ்சம் கூட. ஆக்சுவலாக நம்ம 380 கிலோமீட்டர் போகணும், இப்படி ஸ்பீடு பிரேக்கர் போட்டு வச்சுட்டே இருந்தானுங்கண்ணா, நம்ம எப்படி தான் போகிறது? பைத்திய தானுங்க. அசாம் பொண்ணுக்கு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, எப்படி சொல்ல, அந்த ஃபேஸோட க்யூட்னஸும் அழகாக இருக்குது. அவங்க பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக, ஒரு நம்ம ஊரில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பொண்ணு லட்சணமாக இருக்குன்னு, அந்த மாதிரி நீட்டாக இருக்காங்க. பார்க்க நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. சே வேறு லெவலில், ஏன் இங்கேயே பிறந்திருக்கலாம், இங்கே இருந்திருக்கலாம். சே நமக்குன்னு வந்து வாட்சது அங்கே தமிழ்நாட்டில் பிறந்துட்டோம், நம்மளே ஒவ்வொருத்தருக்கும் அடிக்கிறீங்க, ஏதாச்சும் பார்த்தாலே செருப்பு கழட்டி அடிக்கிறாங்க. சரி விடுங்க, நமக்கு வாட்சது அவ்வளோதான், நம்ம தான் இப்போ இங்கே தானே சுற்றிட்டு இருக்கோம், என்ஜாய் பண்ணுவோம் வாழ்க்கையை, போகலாம் 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 இருப்போம். உனக்கு வேறு அங்கங்கே ஸ்பீடு பிரேக்கரு ஹம்ப்பு ரோடு நல்லா தான் இருக்குது. எவ்வளோ நேரங்க டெட் ஸ்லோவில் உருட்டிகிட்டே போகிறதுங்க பாருங்கள், இப்படி இப்படின்னு. பின்னாடி பேக் வேறு வச்சுருக்கணும் பீஃபு, அது வேறு மழை சாஞ்சிக்கிட்டே கிடக்குதுங்க. சரி விடுங்க, பார்த்துப்போம், அப்படியே போவோம். கோ வித் ஃப்ளோ, டன் வித் எக்ஸைட்மெண்ட்ஸ். பிஎஃப் நம்ம இங்கே பாருங்கள், இது அங்கே அந்த என்ட்ரன்ஸ், நம்ம வந்து அருணாச்சல் பிரதேஷ் வந்து உள்ளே போகிறக்கு. தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் இந்தியாவா, அருணாச்சல் பிரதேஷ் வேறு கண்ட்ரியா என்ன டவாங் இதெல்லாம்? இல்லைங்க எனக்கு புரியல, தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் இந்தியா அப்படின்னா அப்போ இது என்ன வேறு கண்ட்ரியை சேருதா? ஒன்றும் புரியல பிஎஃப், இருங்க பார்த்துக்கலாம். நம்ம இதுக்குன்னா உள்ளே போய் பெர்மிட் எடுக்கணுங்க, அதுக்கப்புறம் தாங்க வந்து நம்ம போக முடியும். இருங்க பிஎஃப், என்ன எதுங்கிறத நான் அப்படியே சொல்கிறேன் உங்களுக்கு. காடி நம்பர் TN41 AB 4307. ஆ தமிழ்நாடு. ஆ பைக் கோயிங் டு டவாங் பிவிஎஃப் வந்து நம்மளை அலோவ் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து இப்போ பூட்டானோட உள்ளே போக போகிறோங்க, இந்தியாவோட கேட்லேருந்து பூட்டானோட கேட்டுக்கு வந்து நம்ம போக போகிறோங்க, அவங்க உள்ள போவோம். வேற லெவல் பிஎஃப். First time நம்ம தானாஸ் வச்சு இந்தியாவோட பார்டர்லேருந்து அவுட் சைடு வந்திருக்கோங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பூட்டானோட கேட்டை பார்த்து நம்ம போகிறோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பார்டர் ஏரியா, இந்தியாவுக்கும் பூட்டானுக்கும் நடுவில் இருக்குங்க. அங்கேருந்து இங்கே வரவங்களும் அலோவ் பண்ண மாட்டாங்க, இங்கேருந்து அங்கே போகிறவங்களும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இதாங்க பூட்டான் கேட். பூட்டான் ஆஃபீஸர்ஸ் பாருங்கள் அங்கே எப்படி நிற்கிறாங்கன்னு. பிஎஃப் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூட்டானோட பார்டர் ரீச் ஆகிட்டோங்க. இங்கே பாருங்கள் நம்ம தானோஸ் நிற்கிறேன். நம்ம வந்து இதுக்கு மேலே அலௌடு இல்லைங்க, இது வரைக்கும் அலௌடு. அங்கே பார்த்தீங்கன்னா பூட்டான் ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி செக் பண்ணுறாங்க. ஒரு சில வெஹிக்கிள்ஸ் வந்து உள்ளே போகுது வருது, பங்களாதேஷ் வெஹிக்கிளில் ஈஸியாக போகிறாங்க வராங்க, ஏதோ ப்ரூஃப் மாதிரி காட்டுறாங்க, அவங்க போயிட்டு வந்துடுறாங்க. நாங்கள் அலௌடான்னு கேட்டதுக்கு இல்லைன்ட்டாங்க. அது ஏன் மற்றவங்க அலௌடு நம்ம ஏன் அலௌடு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு மோட்டோ வ்ளாகிங்கில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுங்க, பார்டர் கேட். இதுக்கு மேலே நம்ம அலௌடு இல்லை. இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியோட என்ட்ரன்ஸ் வாசல் நின்றுக்கிட்டு இருக்கோம், அதுவும் நம்ம தானோஸோட நிற்கிறோங்க. அது வந்து நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் எதிர்பாராததை எதிர்பார அப்படி அடிக்கடினு இப்போ இந்த நிதிஷ் ப்ரோ சொல்லுவார். ஸோ இது வந்து நாங்கள் எதிர்பாராமல் ரூட் வந்து எப்படியோ போக வேண்டியதை தெரியாமல் வழி தெரியாமல் லிஃப்ட் விட்டால் வெல்க் தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் இந்தியான்னு போட்டுருச்சு. நாங்கள் வந்து நாங்கள் ஸ்ட்ரைட் ரூட்லாம் போக வேண்டியது. இவர் சொன்னார் ப்ரோ ப்ரோ இந்த ரூட் இல்லாமல் இருக்கு ப்ரோ, வாங்க லெஃப்ட் எடுத்து பார்ப்போம், பார்த்தா பூட்டான் பார்டர். இல்லைங்க தேங்க்யூ ஃபார் விசிட் அகைன் இந்தியா. நான் யோசிக்கிறேன் ஒருவேளை அருணாச்சல் பார்டராக இருக்குமோ. இவர் இதில் இன்னொன்று வேறு சொல்கிறார் ப்ரோ, அங்கே பாருங்க எல்லாம் இன்னர் லைன் பர்மிட் கட்டிட்டு போயிருக்காங்க. அருணாச்சல் பிரதேஷ் இந்தியா விட்டு வேற பக்கம் இருக்குதோ இப்படி எல்லாம் நாங்க யோசிச்சேங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இது வந்து பூட்டான். ஆமாங்க ஆமாங்க, நாங்க இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பூட்டான், கீழே பங்களாதேஷ், எங்களோட ரைட் சைடு பாத்தீங்கன்னா நேபாளுங்க. இங்க பாருங்க இதெல்லாம் வந்து பங்களாதேஷ் பண்ணிருக்காங்க.
பங்களாதேஷ் வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக போயிட்டு வராங்க. நாங்கள் எங்களுக்கு தான் நமக்கு தான் அலவுட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது என்ன ஏதுங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பிஎஃப். சரி வாங்க, ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிஎஃப். இப்போ நம்ம பூட்டான் பார்டர் வந்தது, சரி நம்ம அப்படியே மோட்டோ வ்ளாகிங் எடுத்துகிட்டே பேசுவோம், என்ன ஏதுங்கிறத சொல்லுவோம். ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவங்களோட கல்ச்சர் பாருங்களேன். இந்த நம்ம லடாக்கில் பார்ப்பதுங்களா இந்த திபெத்தியன் கல்ச்சர் எக்ஸாக்ட் அப்படியே தான் இருக்காங்க. அந்த புலி அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டிராகன்ஸ் அந்த மாதிரி அவங்கள கும்பிட்டு இவங்க வாழ்கிற அந்த ஒரு மக்கள் போல். ஸோ நம்ம அது என்ன ஏதுங்கிறத நான் அப்படியே பார்த்துட்டு சொல்கிறேன். பியூஃப் பூட்டான்லேருந்து கிளம்பலாங்கிறப்போ நம்ம பானிபூரி லவ் இருக்கார் பார்த்தீங்களா, பானிபூரி லவ் இவர் எங்கே போனாலும் பானிபூரி கேட்டுகிட்டே இருக்காருங்க. ஆனால் இவர் பானிபூரி கேட்குறதுனாலே எனக்கு இந்த ஹிந்திக்காரங்கிட்ட போகிறப்போ வாயில் வீடியோ போட்டு எச்ச துப்புவாங்க, வேண்டாம் ப்ரோ அவங்க செய்கிற விதம் நல்லா இருக்காது ப்ரோ அப்படின்னு நான் எப்பவும் சொல்லுவேன். ஆனால் இங்கே நானே அவருக்கு சப்போர்ட் பண்ணி போனேங்க. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த அக்கா தான். இவங்க இங்கே பாருங்களேன், நம்ம ஊரில் பானிபூரி எப்படி போடுவாங்க, சுத்தமாக இருக்காது அப்படின்னு நம்மளே எத்தனை பேர் பேசியிருக்கோம். இங்கே பாருங்களேன் இவங்க எவ்வளோ, அதாவது இவங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க தாண்டி அவங்க அவ்வளோ க்ளீனாக போடுறாங்க. சீரியஸாக லிட்டரலாக வயிறுவை எரியுதில்லை நம்ம ஊரில் சரிங்களா, வயிறுவை எரியுது பீஃப் சீரியஸாக. சரி ஓகே பீஃப், இவங்க என்ன இருந்தாலும் சொல்லுங்க. ஓ பானிபூரி எனக்கு தராங்களா, ஓகே ஓகே தேங்க்யூ சார். நல்ல காரங்க, செம்ம ஸ்பைசி. தமிழ்நாடு சவுத் இந்தியன் பைக் ரைடிங் செம்ம காரங்க, செம்மையாக போட்டிருந்தாங்க, வேற லெவலில் இருந்துச்சுங்க. சரி பிஎஃப் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் அவங்கள்ட்ட சொல்லி ஒரு ஹாய் மட்டும் சொல்லிடுங்க. ஹாய், ஓகே ஓகே ஓகே. சரி ஓகே பிஎஃப் வாங்க நம்ம அப்படியே ப்ளாக் எடுத்து கிளம்பலாம். பிஎஃப் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பூட்டானோட பார்டர்லேருந்து வந்து அப்படியே கிளம்புறோம். நம்ம வந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கே போக போகிறோம், இந்தியாவோட கேட் போக போகிறோங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த பூட்டான் வந்து பார்க்கலான்னு உள்ளே வராங்க டூரிசமாக. வெல்கம் டு இந்தியாங்க. இதை பார்க்கும்போது செம்ம ஹாப்பியாக இருக்குது. கிளம்பியாச்சு, மாதிரி இந்தியாவுக்குள்ளே போக போகிறோம், என் நேஷ்னாலிட்டி போக போகிறோம். 95 சார், அவ்வளோதான் பிஎஃப் கிளம்பியாச்சு. பாருங்க பிஎஃப் அப்படியே தானே சொன்னேன், இங்கே பாரு பிஎஃப் நம்ம ஊரில் மட்டும் வித்தி இந்திக்கிறேங்க. பாய் பையா. பாருங்கடா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எங்கள் நம்ம நமக்கு நமக்கு வந்த பாய்ச்ச பையா இந்திக்காரங்க வேறு, ஆனால் இங்கே உண்மையான இந்திக்காரங்க வேறு. நம்ம தாங்க இந்திக்காரங்க தப்பாக கணக்கு போட்டிருக்கோம். ஐயோ ஐயோ, சரி ஒரு வழியாக இந்தியாவுக்குள்ளே வந்துட்டோம் பிஎஃப், இந்தியாவுக்குள்ளே வந்துட்டோம். இப்போல்லாம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்டர் பார்டராக போய்கிட்டு இருக்கோங்க. இந்த வருஷத்தில் எத்தனை பார்டர்னு பார்த்து, இப்போ பூட்டான் பார்டரும் நம்ம போயிட்டு வந்துட்டோங்க. நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல பூட்டான் பார்டர் நான் போவேன் அப்படிங்கிறத, நான் மத்தியமாக சொல்கிறேன். அப்படி ஒரு விஷயத்த நான் யோசிக்கவே கிடையாதுங்க. பட் ஆனால் போயிட்டோம். இது இங்கே என்னங்க, ஏதோ ஒரு பிரிட்ஜுமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் பிஎஃப், அங்கே தெரிகிற ஹில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பூட்டானுங்க. இது வழியாக நம்ம குதிச்சு கூட பூட்டான் உள்ளே போய் இறக்கலாம். ஆனால் அதெல்லாம் அஃபென்ஸு, பியூர் அஃபென்ஸு. இப்போ நம்ம பூட்டானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்க இந்த ரிவரில் தாங்க போகிறோம். இருக்காங்க, ஹாய் பையா, பாய் பையா, பாய் ப்ரோ, பாய் ப்ரோ, ஹாய் 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 பையா, ஹாய் 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 ஹாய். தமிழ்நாடு, நான் பரத், பரத். ஹாய் 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 பையா, ஹாய் பையா, ஹாய் பையா, ஹாய் பையா, ஹாய் 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 ஹாய். சேனல் 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 கா பரத் வியூஸ், பரத் வியூஸ், ஆ பரத் வியூஸ், ஆ பரத் வியூஸ் ஹியர் சார், பரத் வியூஸ், பரத் வியூஸ். ஹாய் பையா, ஹாய் ஹாய் ஹாய். லங்கலா வாங்க, பரத் வியூஸ், பரத் வியூஸ். ஓகே பையா, பை 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 பை, டேக் கேர், டேக் கேர். குட்டி பசங்க பார்த்தீங்களா பிஎஃப், வரிசையாக அள்ளிட்டாங்க. எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரிலங்க. நாங்கள் யதார்த்தமாக வந்துட்டுருந்தோமா, வர வழியில் பார்த்தீங்கன்னா இத்தனை குட்டி பசங்க நிற்கிறாங்க. நம்ம வந்து இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகணும் பிஎஃப், இந்த ரோட்டில் போனோம். நம்ம மேப்பு ஆக்சுவலாக நம்மகிட்ட தான் இருக்குது, நிதிஷ் ப்ரோக்கு தெரியாதுங்க. ஏ நான் நினச்சே பார்க்கலங்க இவ்வளோ குட்டி பசங்க இந்த ஏரியாவில் கூடுவாங்கன்னு, அன்எக்ஸ்பெக்டட். கிடையாது சீரியஸாக.
சரி ஓகே வியூ, நம்ம வந்து அப்படியே பைக் எடுத்துகிட்டு வ்ளாக் எடுத்துகிட்டு நடுங்குது எங்களுக்கு, அப்படியே நம்ம போகிற வழியில் அப்படியே பேசிகிட்டே போகலாம். அவர் குட்டி டான்ஸை போட்டு அப்படியே ஆடிட்டுருக்காரு. சரி வாங்க அப்படியே மோட்டோ வ்ளாகில் கண்டினியூ பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க.